கற்றலை என்றும் நிறுத்தாதே எனும் இனிய பொன்மொழியுடன் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது இலக்கண வரலாறு. இலக்கண வரலாறு அப்படின்னாலே இலக்கிய வரலாறு மாதிரி எப்படி அனைத்து இலக்கியங்களும் ஒருங்கி தொகுத்து ஒரு புத்தகத்தில் நம்ம படிப்போமோ அதே மாதிரி இன்றைய இலக்கண வரலாறு இந்த பதிவில் அனைத்து இலக்கண நூல்கள் குறித்தும் அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தேர்வுனாலே அடிப்படையான விஷயங்கள் தான் கேட்குறாங்க. அதிகமாக நம்ம உள்ளார ஆழ்ந்து படிப்போம், ஆனால் அந்த அடிப்படையான விஷயத்த கோட்டை விட்டுருவோம். இப்போ இந்த அடிப்படையான விஷயத்த அனைத்து இலக்கண நூல்கள் பற்றியும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு இலக்கணம் சார்ந்த மிக மிக பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போ ஒரு மொழிக்கு ஒழுங்கையும் சீர்மையையும் தருவது பார்த்திங்கன்னா இலக்கணம் தான். அதே மாதிரி ஒரு மொழியின் பல்வேறு கூறுகளை எடுத்துரைக்கிறது இந்த இலக்கணம். மொழியின் இயக்கத்தை பல விகுதிகளாக பகுத்து காட்டுறது இந்த இலக்கணம் தான். இலக்கணம் பழங்காலந்தொட்டே நம் தமிழ் மொழியின் அமைப்பையும் இலக்கிய மரபையும் போற்றி பாதுகாத்து வருகிறது. காலந்தோறும் மொழியில் ஏற்படும் மாற்றங்களை உள்வாங்கவும் அவற்றை எதிர்கொள்ளவும் செய்வதில் இலக்கணத்தின் பங்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று. நாம் தமிழில் திருத்தமாக பேசுவதற்கும் படிப்பதற்கும் பிழையின்றி எழுதுவதற்கும் அதன் இலக்கணத்தை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேணும். அதுவும் இல்லாமல் தெளிவாக கற்றுக்கணும். அப்போ தான் நம்மால் ஆழ்ந்த இலக்கண அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், கூர்ந்து உணர்ந்து சுவைக்கவும் முடியும். அதனாலேயே இலக்கணம் என்பது ஒரு மொழியின் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வினாவாகவும் வரலாம், ஒரு மொழியோட கண் எது அப்படின்னு கேட்டால் இலக்கணம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இலக்கண நூல்களின் தோற்றம் பார்த்திங்கன்னா இலக்கியங்களின் எண்ணிக்கை பெருக பெருக மொழியின் பொது தன்மைகளை தொகுத்து பிறருக்கு உணர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனாலேயே தான் இலக்கண நூல் எழுத அனைவரும் விழைந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். தொல்காப்பிய பாயிரத்தில் பார்த்திங்கன்னா முந்துநூல் கண்டு முறைப்பட எண்ணி இந்த வாசகமும் சரி, நூலுக்குள்ளே போனீங்கன்னா என்ப எண்மனார் புலவர் மொழிப மொழிமனார் இந்த மாதிரியெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க தொல்காப்பியர். இதனால் தொல்காப்பியத்திற்கு முன்னமேவும் இலக்கண நூல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். இலக்கியங்கள் தோன்றிய பின்பே இலக்கணங்கள் தோன்றுகின்றன என்பதனை உணர்த்தும் வகையில் இந்த பழந்தொடர் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. எல்லினின்றே எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்தினின்றும் எடுபடுவது இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கண நூல்களின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா தமிழில் இலக்கண நூல்கள் செய்யுள் வடிவத்தையும் உரைநடை வடிவத்தையும் கொண்டிருக்கு. ரெண்டு வடிவத்திலையுமே இருக்குது. ஆரம்பத்தில் இலக்கண நூல்கள் பார்த்திங்கன்னா செய்யுள் வடிவத்தில் தான் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் தான் உரைநடை வடிவத்தில் வந்தது. பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் செய்யுள் வடிவில் தான் இருந்துச்சு. தொல்காப்பியத்தை பின்பற்றி பல நூல்கள் செய்யுள் வடிவில் எழுதினாங்க. அதோடு இல்லை, தொல்காப்பிய இயல்களை அடியொற்றிய தனித்தனி இலக்கண நூல்கள் தோன்றியது. அந்த வகையில் தொல்காப்பிய எழுத்து சொல் ஆகிய அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு நன்னூல் நேமிநாதம் தோன்றுச்சு. அதே மாதிரி சொல்லதிகாரம் மட்டும் அமைந்த நூல் பார்த்திங்கன்னா பிரயோக விவேகம் இலக்கண கொத்து. இதெல்லாம் உங்களுக்கு தேர்வில் வினாவாக வரலாம். சொல்லதிகாரம் மட்டும் உணர்த்தக்கூடிய இலக்கண நூல் எது, அதே மாதிரி எழுத்து சொல் மட்டும் உணர்த்தக்கூடிய இலக்கண நூல் எது, அதே மாதிரி தொல்காப்பியத்தை அடியூற்றி பிறந்த இலக்கண நூல்கள் எது எத்தனை, இந்த மாதிரியான வினாக்கள் வரலாம். இத்தனை வினாக்களுக்கும் இந்த ஒரு பதிவு மட்டுமே போதும், நீங்கள் சரியான விடையை கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இயல்களில் அகத்தினை இயலை சார்ந்து இறையனாராக பொருள், நம்பியக பொருள், கலவியல் காரியை மாறனாக பொருள் இந்த இலக்கண நூல்கள் தோன்றியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொல்காப்பிய புறத்தினையலை சார்ந்து புறப்பொருள் வெண்பாமலை பன்னீர் படலம் தோன்றியது. செய்யொழியலை சார்ந்து யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரியை இந்த யாப்பிலக்கண நூல்கள் தோன்றியது. அதே மாதிரி ஓமவியல் அதை சார்ந்து அணிநூல்கள் அதாவது தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் இந்த அணி இலக்கண நூல்கள் எழுதப்பட்டது. இலக்கண நூல்கள் தொல்காப்பிய மரபை மட்டுமல்லாமல் வடமொழி இலக்கண மரபுகளையும் தமிழுக்கு கொண்டு வர முயற்சித்தன.
பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் உரைநடை வடிவில் இலக்கண நூல்கள் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இலக்கண சுருக்கம், இலக்கண சுருக்க வினாவிடை, இதெல்லாமே வந்து உரைநடை வடிவில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் தமிழின் தனி சிறப்புகளை தமிழ் அறியாத மேநாட்டிற்கும் எடுத்துக்காட்டி விளக்கியுள்ளது. இப்போ தொல்காப்பியம் நூலை பற்றி நாம் அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதுங்க, சரியான விடையை நீங்கள் எந்த தேர்வாக இருந்தாலுமே உங்களால் கொடுக்க முடியும். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா ஐந்து இலக்கணம் கொண்டு விளங்குகிறது. எழுத்து, சொல், பொருள், அதிகாரம் பார்த்தீங்கன்னா மூணு தான், ஆனால் ஐந்து இலக்கணத்தையும் உணர்த்தக்கூடியது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்துக்களாலும் சொற்களாலும் உருவாக்கப்படும் செய்யுளுக்கும் அதில் இடம்பெறும் பொருளுக்கும் இலக்கண வரையறைகளை தந்திருக்கு. தொல்காப்பிய பொருளதிகாரம் பழந்தமிழரின் நாகரிகத்தையும் அவரது வாழ்வியல் நடைமுறைகளையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. வீணா உங்களுக்கு இப்படி கூட வரலாம், தொல்காப்பிய பொருளதிகாரமானது எதை எடுத்து சொல்லுது பார்த்தீங்கன்னா பழந்தமிழரோட நாகரிகம் வாழ்வியல் நடைமுறைகளை எடுத்து சொல்லுது. இல்லை இப்படி கூட உங்களுக்கு அமையலாம், பழந்தமிழரின் நாகரிகம் அவரது வாழ்வியல் நடைமுறைகளை எந்த இலக்கண நூல் குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். குறிப்பாக சொல்கிறேன், இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையிடையே உங்களுக்கு வினாக்கள் கேட்கும் விதமும் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், தேர்வுக்கு மிக மிக பயனுடையதாக இருக்கும். அதே மாதிரி இயற்கை, சுற்றுச்சூழல், அக்கால மக்களின் அக உணர்வுகள், பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும். போர் நெறிமுறைகளை குறித்து புறப்பொருள் பற்றிய இயல்ல தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அன்பின் ஐந்தினை அவற்றின் முதல் கரு, உரிப்பொருள் ஆகியவற்றை பற்றி அகப்பொருள் இயல் குறிப்பிடுறது. இப்போ அகப்பொருள் உணர்த்துவது என்ன, அதே மாதிரி புறப்பொருள் இயல் உணர்த்துவது என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை போர் நெறிகள் குறித்த செய்திகளை குறிப்பிடும் தொல்காப்பிய இயல் எது, அதே மாதிரி அன்பின் ஐந்தினை அவற்றை விளக்கும் தொல்காப்பிய இயல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள் தான். இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா இளம்புறனர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர் உரை எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எழுதுகிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க, எழுதுனவங்களும் இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் இவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இளம்புறனர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர். இப்போ தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒன்பது இயல்களும் ஆக 27 இயல்களை உள்ளடக்கிய ஒன்று. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துடலாம். தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இப்போ எழுத்ததிகாரத்தில் என்னென்ன இயல் இருக்குது பார்த்தீங்கன்னா நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர்மயங்கியல், புள்ளிமயங்கியல், குற்றியலுகர புணரியல். அதே மாதிரி சொல்லதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல். பொருளதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமவியல், செய்யுளியல், மரபியல். இப்போ எழுத்ததிகாரத்தில் என்னென்ன இயல் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் கேட்பாங்க, மரபு என முடியும் இயல்கள் எத்தனை, இயல் என முடியும் இயல்கள் எத்தனை. அதே மாதிரி சொல்லதிகாரத்தில் கிளவியை பற்றி பேசக்கூடிய இயல் எது, வேற்றுமையை பற்றி பேசக்கூடிய இயல் எது, புணர்ச்சியை பற்றி பேசக்கூடிய இயல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி அகத்தினியை பற்றி பேசக்கூடிய இயல் எது, புறத்தினியை பற்றி பேசக்கூடிய இயல் எது, அணிகளை பற்றி பேசக்கூடிய இயல் எது, மெய்ப்பாட்டியலை பற்றி பேசக்கூடிய இயல் எது, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதாவது அந்த இயலானது எத்தனையாவது அதிகாரத்தில் எத்தனையாவது இயலாக வருதுன்னு கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதில் தெளிவாக இருக்கணும். இப்போ மெய்ப்பாட்டியல்ங்கிறது பொருளதிகாரத்தில் எத்தனையாவது இயலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இறையனார் அகப்பொருள். இறையனார் என்பவரால் இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கு. இது வந்து அகப்பொருள் சார்ந்தது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, களவியல். இறையனார் அகப்பொருள், அகம் என்பதனை களவு, கற்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கிறது. இந்த இறையனார் அகப்பொருள் நூலானது களவு, கற்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிக்கிறது. இந்த நூலுக்கு மூலம் நமக்கு கிடைக்கல, ஆனால் உரை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உரை தான்
தமிழில் தோன்றிய முதல் உரை நூல். வீணா உங்களுக்கு கேட்பாங்க, தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எதுன்னு கேட்டால் இறையனார் அகப்பொருள் உரை. இதை மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருளை பற்றி வெண்பா யாப்பில் கூறும் நூல் தான் புறப்பொருள் வெண்பா மாலை. இதை வந்து இயற்றியவர் யாரு பார்த்தீங்கன்னா ஐயனார் இதினார். போர் பற்றிய செய்திகளை நம்மால் இந்த நூல் வழியாக தெரிஞ்சிக்க முடியும். இதில் தான் நாம் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், புதுவியல், கைக்கிளை, பெருந்திணை, இந்த பன்னிரு திணைகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதோடு இல்லை, தொல்காப்பிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஏழு புறத்திணைகளை குறிப்பிட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 12 திணைகளை குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு தேர்வில் வீணாவாக வரும். அடுத்து பாருங்கள், யாப்பருங்கல காரிகை. யாப்பிலக்கணம் கற்போருக்கு இந்த நூல் வந்து உறுதுணையாக அமையும். காரிகை அப்படின்னா பெண் என்று பொருள். இப்போ உங்களுக்கு வீணா வரலாம், காரிகை என்பதன் பொருள் பெண். இந்த நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா அமிர்த சாகரர். இந்த நூலில் உருப்பியல், செய்யுளியல், ஒழிப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இயல்கள் இருக்குது. இந்த யாப்பருங்கால காரிகையோட பெருமையை உணர்த்தக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா, காரிகை கற்று கவிபாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரி மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, யாப்பருங்கால காரிகையின் பெருமையையும் அந்த யாப்பை கற்பதில் உள்ள கடினத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு வீணாவாக கேட்பாங்க, யாப்பருங்கால காரிகையின் பெருமையை உணர்த்தக்கூடிய வரிகள் என்ன, யாப்பை கற்பதின் கடினத்தை உணர்த்தக்கூடிய வரிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி யாப்பெருங்கலம் அப்படிங்கிற நூலும் இயற்றியிருக்காங்க, அதே ஆசிரியர் தான், அமிர்த சாகரர் தான். இந்த நூலுக்கு உரை எழுதியவர் பார்த்தீங்கன்னா குணசாகரர். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த புறப்பொருள் வெண்பா மாலை பார்த்தோம் இல்லைங்களா, அதில் திணைகள் நாம் பார்க்கல, பொருள் விளக்கமும் பார்க்கல. இப்போ பார்த்துடலாம், திணை வெற்றி திணை, பகைவரது ஆண்ணிறை கவர்தல், கரந்தை திணை பார்த்தீங்கன்னா பகைவர் கவர்ந்த ஆணிரை மீட்டல், வஞ்சி திணை பார்த்தீங்கன்னா பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல், காஞ்சி திணை பார்த்தீங்கன்னா பகைவரை எதிர்த்து போரிடுதல், நொச்சி திணை பார்த்தீங்கன்னா பகைவரிடம் இருந்து மதிலை காத்தல், உழிஞ்சை பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல், தும்பை திணை பார்த்தீங்கன்னா பகை மன்னர் இருவரும் போரிடுதல், வாகை திணை போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல், பாடான் திணை ஒருவனுடைய கல்வி, புகழ், வீரம், செல்வம் இவற்றை போற்றுதல், பொதுவியல் பார்த்திங்கன்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுதல், கைக்கிளை பார்த்திங்கன்னா ஒருதலை காமம், பெருந்திணை பார்த்திங்கன்னா பொருந்தா காமம், நாம் ஒரு திணை விட்டுட்டோம் அது வந்து உழிஞ்சை, உழிஞ்சை திணை பார்த்திங்கன்னா பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல். இப்போ அந்த பன்னிரு திணைகள் பார்த்தாச்சு, அதோட பொருள் விளக்கமும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு வினா வரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீரசூரியம். தொல்காப்பியத்திற்கு பின்னர் ஐந்திலக்கண அமைப்பில் அமைந்த நூல் தான் வீரசூரியம். இந்த நூலில் 5 அதிகாரங்களும் 10 படலத்தையும் நம்மால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். 5 அதிகாரம் 10 படலங்களை கொண்டது தான் இந்த வீரசூரியம். இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா புத்தமித்திரர். இந்த நூல் வடமொழி தமிழ்மொழி ஆகிய இரண்டுக்கும் இலக்கணம் கூறக்கூடியதாக இருக்குது. வீணா இப்படியும் வரலாம், வடமொழி தமிழ்மொழி ஆகிய இரண்டுக்கும் இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாக்க வீரசூரியம் தான். ஆசிரியர் புத்தமித்திரர். 5 அதிகாரங்களையும் 10 படலத்தையும் கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். தமிழில் அணி இலக்கணம் கூறும் நூல்களுள் தண்டி அலங்காரம் தான் முதல் நூலாக இருக்கிறது. இதை இயற்றியவர் தண்டி. வடமொழியிலுள்ள காவிய தரிசம் என்னும் நூலை தழுவி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பொதுவணியல், பொருளணியல், சொல்லணியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல்களையும் 125 நூற்பாக்களையும் கொண்டுள்ளது. 3 இயல்கள், 125 நூற்பா. இயற்றியவர் தண்டி. எந்த நூல் தழுவி எழுதப்பட்டது பார்த்திங்கன்னா காவிய தரிசம், வடமொழி நூல். பொது வணியல்ல என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், செய்யுள் வகை, அதன் இலக்கணம்,
பொருளணியில் என்ன சொல்கிறாங்க, தன்மை அணி முதல் பாவி அணி வரை 35 அணிகள். வீணா இப்படி வரலாம், தண்டி குறிப்பிடும் அணிகள் எத்தனை? முதல் அணி தன்மை அணி, இறுதி அணி பாவி அணி. பொது அணியியல் எதை உணர்த்தக்கூடியது? அதே மாதிரி சொல்லணியல் எதை உணர்த்தக்கூடியது? பார்த்திங்கன்னா மடக்கின் வகைகள், அவற்றின் இலக்கணம், சித்திர கவிகளின் இலக்கணம், வழு வழுவமைதி, இதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. பெருங்காப்பியத்தின் இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு கேட்டால் தண்டி அலங்காரம் தான். இந்த தண்டி அலங்கார நூலை பின்பற்றியே இதுக்கப்புறம் நிறைய நூல்கள் எழுந்திருக்கு. சந்திரலோகம், குவளையானந்தம், மாறன் அலங்காரம், இந்த மாதிரி அணி இலக்கண நூல்கள் தோன்றியிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேமிநாதம். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் பார்த்திங்கன்னா நேமிநாதம். இந்நூல் தொல்காப்பிய எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சுருக்கமாக குறிப்பிடுறதுனால சின்னுல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது நேமிநாதத்துக்கு. வெண்பாவால் அமைந்த நேமிநாதம் நூலை நாம் நல்லா கற்ற பிறகுதான் தொல்காப்பியத்தை கற்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை முன்னமே இருந்துச்சு. இந்த நடைமுறை கொண்டே நேமிநாதத்தோட சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம வந்து இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். இந்த அறிவோம் தெரிவோம்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேமிநாதம் இந்த நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா குணவீர பண்டிதர். இவர் வச்சனந்தி மாலை என்று அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலையும் இயற்றியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னூல். தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக மிகுதியாக பயன்பாட்டில் இருக்கும் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா நன்னூல் தான். தொல்காப்பியம் தெளிவும் எளிமையும் கொண்டு விளங்க நன்னூல் செறிவும் சுருக்கமும் கொண்டு விளங்குகிறது அப்படின்னு அந்த நூல் படித்தாலே நமக்கு தெரியும். நன்னூலில் எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் இந்த இரண்டு அதிகாரம் இருக்குது. பொதுப்பாயிரத்தில் பார்த்திங்கன்னா பொதுப்பாயிரம் தான் முகவுரை சொல்லுவாங்க. நல்ல நூலுக்குரிய இலக்கணம், பத்து அழகு, பத்து குற்றம், நல்லாசிரியர், ஆசிரியர் ஆகாதவங்க, இவற்றை பற்றிய இலக்கணம் குறிப்பிடுறது. அதோட இல்லை நல்ல மாணாக்கர், மாணாக்கர் ஆகாதவரின் இயல்புகள், பாடம் கற்பிக்கும் முறை, கற்கும் முறை, இவற்றையும் விரிவாக சொல்கிறதா இருக்குது அந்த பாயிரமானது. தொல்காப்பியத்தின் பாயிர உரை மேற்கோள்கள் இந்த நூலில் இலக்கண சூத்திரங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு. நன்னூலின் எழுத்ததிகாரத்தில் உள்ள பதவியல் தொல்காப்பியத்தின் வளர்நிலையாக அமைந்துள்ளது. இவ்வியலில் உள்ள சொற்கள் சொற்களின் கட்டமைப்பை தெளிவாக விளக்குகிறது. அதோடு இல்லை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், அந்த சொற்களை பகுத்து விளக்கிறதாகவும் அமைகிறது. இந்த நன்னூலின் சொல்லதிகாரத்தில் இறுதியில் ஒரு நூற்பாக கொடுத்துருப்பாங்க, பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கிழந்த இலக்கண கருத்துக்களை நீக்குவதும் புதிய வழக்குகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதும் தவறல்ல. காலந்தோறும் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கேற்ப உட்பட்டது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி இந்த நூறுபா குறிப்பிடுறதா அமைஞ்சிருக்கு. இந்த நூலுக்கு உரை எழுதினவங்க பார்த்தீங்கன்னா மயிலைநாதர், சங்கரன மச்சுவாயர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பி அகப்பொருள். நம்பி என்பவரால் இயற்றப்பெற்ற நூல் தான் இந்த அகப்பொருள் சார்ந்த நூல். நம்பி அகப்பொருள் இதில் பார்த்திங்கன்னா அகத்தினியல், கலவியல், வரைவியல், கற்பியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு இயல்கள் இருக்குது. தொல்காப்பியம் அகப்பொருள் இலக்கணத்தை கதை மாந்தர்களின் கூற்று வகையாக கூறுகிறது. நம்பி அகப்பொருள் பார்த்திங்கன்னா அகப்பொருள் இலக்கணத்தை துறை வகையாக விளக்கி கூறுகிறது. இதெல்லாம் வந்துட்டு கருத்து ஒன்று, கருத்து ரெண்டில் கொடுத்து கேட்பாங்க, இல்லை கூற்று காரணம் இது கொடுத்தும் கேட்பாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அக இலக்கிய நூலுக்கு இதன் அடிப்படையிலேயே துறை வகுக்கப்பட்டிருக்கு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண விளக்கம். இந்த நூல் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மூவதிகாரம் பகுக்கப்பட்டு ஐந்து இலக்கணமும் கூறுகிறது.
தொல்காப்பியத்தை பின்பற்றி விரிவாக எழுதப்பட்டிருப்பதால் இதற்கு வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த நூலை இயற்றியவங்க பார்த்திங்கன்னா வைத்தியநாத தேசிகர். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொன்னூல் விளக்கம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உம்மோட பையன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள், அப்படியே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொன்னூல் விளக்கம்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல். இதில் பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஐந்து இலக்கணத்தையும் உடையதாக இந்த நூல் விளங்குது. இந்த நூலில் பார்த்திங்கன்னா நன்னூல் கருத்துக்கள் பெரும்பான்மையாக எடுத்து ஆண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து பாட்டியல் நூல்கள் பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்களின் அமைப்பு முதலானவற்றை விளக்க பாட்டியல் நூல்கள் தோன்றியது. கேட்பாங்க, சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்க தோன்றிய நூல்கள் எது கேட்டாக்க பாட்டியல் நூல்கள். இந்த பாட்டியல் நூல்களில் முதன்மையானதாக கருதப்படுவது பன்னீர் பாட்டியல். எழுத்தியல், சொல்லியல், இனவியல் என மூவியலாக அமைஞ்சிருக்கு. வச்சனந்தி மாலை என்னும் வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியல் நூல்கள் நிறையவே இருக்குது. இந்த காலத்தில் செய்யுள் வடிவில் இலக்கண நூல்கள் இயற்றலை அப்படின்னாலும் உரைநடை வடிவில் எழுதப்பட்டு நிறைய இலக்கண நூல்கள் வெளிவந்து கொண்டு தான் இருக்கின்றன. இலக்கியங்கள் புது புது வடிவங்களில் மாற்றம் பெறும்போது அவற்றிற்கான இலக்கணங்களும் தோன்ற தொடங்கிவிட்டது. ஆகவே இலக்கணத்தின் இன்றியமையாமையை உணர்ந்து தமிழ் மொழியை வளம் பெற செய்வது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. இப்போ ஓரளவுக்கு நம்ம இலக்கண நூல்கள் என்னென்ன, அதோட ஆசிரியர் யார், அதில் என்னென்ன சொல்கிறாங்க, அதோட நூற்பா என்ன, அதோட இயல்கள் என்ன, அதிகாரம் என்ன, எந்த நூல் அடிப்படையாக வச்சு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இந்த அடிப்படையான விஷயங்கள் தான் அனைத்து தேர்வுகளையுமே கேட்குறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுடையதாக இருக்கும். இன்றைய இலக்கண வரலாறானது முழுமையாக நாம் இன்றைக்கி பார்த்தாச்சு இல்லையா. இந்த இலக்கண வரலாறு நாம் எந்த அளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஒரு இரண்டு வினாக்கள் மூலமாக சோதித்து அறிஞ்சிக்கலாமா? சரி, போகலாம் வினாக்கள் பகுதிக்கு. புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும் திணைகள் எத்தனை, தொல்காப்பியர் அதாவது புறத்திணைகள் எத்தனை, தொல்காப்பியர் குறிப்பிடும் புறத்திணைகள் எத்தனை, தந்தி அலங்காரம் எத்தனை இயல்கள், எத்தனை நூல்கள் கொண்டது. அதே மாதிரி குட்டி தொல்காப்பியம் என குறிப்பிடும் நூல் எது, சின்னூல் என குறிப்பிடும் நூல் எது, தொன்னூல் விளக்கத்தின் ஆசிரியர் யார், இலக்கண விளக்கத்தின் ஆசிரியர் யார், சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்கும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதாவது சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்குவதற்கு தோன்றிய இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதற்குரிய விடையை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இணைய பதிவில் சந்திப்போம்.